ஹே காய்ஸ், நிறைய பேர் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க சேனல் பேண்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரொம்ப நாளாக நம்ம சேனல்லையும் வீடியோ இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்காத ஒரு நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்க போகிறீங்க. நார்மல் பீப்புள், அதாவது எனக்கு யூடியூப் சேனல்லாம் இல்லை, நான் கண்டென்ட் கிரியேட்டரே கிடையாது, நான் அதை இதை வாட்ச் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், யூடியூப்ல இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் இது இருக்கும். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயம் பேச போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வார வீடியோக்குள்ள போகிறோம். முன்னாடி, அதாவது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யூடியூப்க்கு ஒரு விளம்பரம் தேவைப்பட்டுச்சு. இப்போ தமிழ் அவர் கூட சொல்லியிருப்பாரு, அவரோட பாடல்கள்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்குன்னு சொல்லி அதை சொல்றதுக்கு, ஐ மீன் இப்படி ஒரு ஆப் இருக்கு, யூடியூப் ஆப் இருக்கு, இதில் என்னோட வீடியோ இருக்கு பாருங்கன்னு சொல்லி அவர் வீடியோக்கும் சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது இல்லாம யூடியூப்பும் சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாரு. முக்கியமாக அப்படிதான் இருந்துச்சு. யூடியூப்ல போடப்பட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ அவரோட நிறுவனங்களால் தான் போடப்பட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. இந்த மாதிரி யூடியூப்க்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்ட காலம் தான் இந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க காலம். பட் இப்போ நிறைய யூடியூபர்ஸ், தெருவுக்கே 10 யூடியூபர்ஸ், 10 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எது கிடைத்தாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மியூசிக்னு ஒரு யூடியூப் சேனல், ஃபுட் பிளாகிங் அப்படின்ற யூடியூப் சேனல், மோட்டார் பிளாக் யூடியூப் சேனல், டிராவலிங் யூடியூப் சேனல், ஃபிட்னஸ் யூடியூப் சேனல், வெயிட் லாஸ் யூடியூப் சேனல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ யூடியூப் கம்யூனிட்டியும் ரொம்ப பெருசாக பில்ட் ஆகிடுச்சு. இந்த யூடியூப் கம்யூனிட்டினா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறத நம்ம கம்யூனிட்டி சொல்ல மாட்டோம். பல லட்சம் பீப்பிள், 10,000 பீப்பிள் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அதில் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் அதில் ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடிய யூசரே மில்லியன் கணக்கில் இருக்காங்க. ஸோ இதுதான் யூடியூப்போட அபரிவிதமான வளர்ச்சி. இது மூலயமா யூடியூப், முக்கியமாக கூகுள், இதிலேருந்து பல லாபங்கள் எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. முன்னாடி இதை கூகுள், இந்த யூடியூப் அப்படின்றத கூகுள் வாங்கலை, தனியாக தான் இருந்துச்சு. பிற்காலத்தில் கூகுள் இதை வாங்கி அவங்க சொந்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறவும் ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக நிறைய தமிழ் யூடியூபர்ஸுக்குமே சரி, நார்த் இந்தியன் யூடியூபர்ஸுக்குமே சரி, அதர் கண்ட்ரியில் இருக்க யூடியூபர்ஸுமே சரி, ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் யூடியூப் பற்றி தவறாக பேசக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், இல்லை அதர் கம்யூனிட்டி பீப்பிளை பற்றி தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தை பேசுகிறதா இருக்கட்டும், இது வந்து யூடியூப் பார்த்துட்ருப்பாங்க. ஒருவேளை இந்த வீடியோ ஏதோ தவறான விஷயத்தை பார்ப்பது, பொய்யான விஷயத்தை பார்ப்பது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லாஸ் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த வீடியோவை பிளாக் செய்வாங்க. அண்ட் இம்மிடியேட்டாக அந்த கிரியேட்டருக்குமே வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க சில விதிமுறைகளை வச்சிருப்பாங்க. அந்த விதிமுறைகளை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, ஏன் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக நம்ம நேரத்தில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுல்ல, இப்படி ஒரு ஸ்கேம் இருக்குது, நம்ம யோசிக்காத மாதிரி இன்னொரு ஸ்கேம் இருக்குது, நம்ம எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரியோ அவங்களுடைய ரூல்ஸை மாற்றி அமைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி முன்னாடி கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்த இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ட்ரூ காலரை பற்றி இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிளிப்பை ஏன் நீ போட்டிருக்க, இவங்களை ஏன் நீ தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி யூடியூப் மூலிமா எனக்கு அந்த வீடியோ பிளாக் செய்யப்படும். அண்ட் எனக்குமே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அனுப்பப்படும். ஸோ இது ரொம்பவே எப்படி சொல்ல, கிரிட்டிக்கல். நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் விழுந்தால் அப்பீல் பண்ண முடியும், நான் வந்து இவ்வளோ தவறான விஷயங்கள் சொல்லலை, நான் இந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்பீல் பண்ண முடியும். பட் 98% அந்த அப்பீல் நிராகரிக்க தான் போடும். நீங்கள் குற்றம் செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே தான் பழைய சுமத்தப்படும். அது தவறும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா இந்த யூடியூபை யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள், நிறைய பீப்புள், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, பல நாட்டிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுமே எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இருக்காங்க. பல மதத்துலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுமே எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு யூடியூப் நிறைய விஷயங்களில் ரூல்ஸாக அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக இப்போ வந்து யூடியூப்லேயே 10 மில்லியன் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாருமே ஒரு எம்ப்ளாயி வச்சு அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவில் இருக்க விஷயம்லாம் கரெக்டாக தப்பான்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயி வச்சு அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது. இதனால் பாட்ஸை வந்து அவங்களோட எம்ப்ளாயாக வச்சுருக்காங்க. பாட்ஸை வச்சு தான் இதெல்லாமே ஜட்ஜ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட சேனல் எப்படி ஸ்ட்ரைக் விழுந்துச்சு, இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்துச்சு, ஆக்சுவலி நம்மளுக்கு வந்தது வார்னிங். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு பிளேயர் தப்பு பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்கக்கூடும். திருப்பி அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெட் கார்டு கொடுக்கக்கூடும். அதே மாதிரி நீங்கள் தெரியாதனமாக ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க,
தெரியாதனமாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, எதிராக அந்த ரூல்ஸ்க்கு எதிராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு திருப்பி அதே தப்பு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ பிளாக் செஞ்சு இவங்கள்ட்ட உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இதனால் பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் பண்ணாமல் இருந்துச்சு, அதாவது 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி 4000 வாட்ஸ் அவர்ஸ் ரீச் பண்ணி நீங்கள் இன்னும் மானிட்டைசேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் உங்கள் சேனலில் மானிட்டைசேஷனே பண்ண முடியாது. ஸோ இதை அவங்க விழாவலியாக அந்த மானிட்டைசேஷன் டேப்லேயே கொடுத்துருப்பாங்க, எந்த ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் அப்படின்னா, அதாவது நியூ யூடியூபர்ஸுக்கு இது ஒரு ப்ராப்ளம், ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, ஒரு 4 மில்லியன் வச்சுருக்காங்க, 6 மில்லியன் வச்சுருக்காங்க, ஈவன் 1 மில்லியன் வச்சுருக்காங்க, 100K வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1 வீக் கிட்ட, ஈவன் 10 டேஸ் கிட்ட அவங்களோட வீடியோஸ் போஸ்ட் ஸ்டோரி எதுவுமே அவங்களோட சேனலில் போட முடியாது. ஈவன் அவங்க சேனலை நீங்கள் சர்ச் பண்ணால் கூட அந்த சேனல் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு காலத்தில் நீக்கி திருப்பி இங்கே வீடியோஸ் ரெகுலர் போட ரீச் இருக்கும்னு சொல்லலாம். இது பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் ரீச் இருக்காது, சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆக மாட்டாங்க, இங்கே பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. பட் அவங்கள கம்யூனிட்டி பாதுகாக்கணும், அவங்களோட யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி யூடியூப் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சில விஷயங்களை நம்ம உன்னிப்பாக ஃபாலோ பண்ணாலே போதும். உதாரணத்துக்கு நம்ம சேனலுக்கு எதுக்கு இந்த ஒரு வார்னிங் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். முக்கியமாக இந்த ஷார்ட்ஸில் தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வீடியோஸில் கூட ரொம்ப லென்த்தாக இருக்கும், நம்ம அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்ல மாட்டோம். பட் ஷார்ட்ஸில் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப சுருக்கி சொல்லுவோம். அந்த டைமில் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடும். அதாவது யூடியூபுக்கு சொல்கிறேன், மக்களுக்கு அந்த விஷயம் தெளிவாக இருக்கும், பட் யூடியூபுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. நான் என்ன போட்டேன் அப்படின்னா alternating.to அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்து ஒரு பெய்டு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் அந்த எப்படி சொல்ல ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வெப்சைட் இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக என்ன அப்ளிகேஷன் இருக்குது, இப்போ கேன்வா ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதுதான் நார்மல். பட் எப்பவுமே நம்ம யூடியூப் சைட்டில் தான் யோசிப்போம், ஒரு தம்னேலோ இல்லை ஒரு டைட்டிலோ கேட்சியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. உள்ளே பெருசாக எதுவும் என்ன அப்படின்னாலும் ஈவன் தோ தம்னேலோ இல்லை அந்த டைட்டிலோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், பீப்பிளை வந்து பார்க்க துணரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நார்மல். பட் நான் டைட்டில் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா இனி நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்தேன். ஸோ உள்ளே உண்மையாக நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீ கிடையாது, அதுக்கு ஆர்டினேட்டிவாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, ஆர்டினரியாக வெப்சைட் இருக்குது, அதுதான் அந்த வீடியோட ஹோல் டாப்பிக்கு. ஆர்டினரி வெப்சைட் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான். பட் டைட்டில் இப்படி கொடுத்தனால இம்மிடியட்டாக அந்த பாட் வந்து இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டியை விதிகளில் மீன் இருக்கீங்கன்னு சொல்லி இம்மிடியட்டாக எனக்கு ஸ்ட்ரைக் அந்த வார்னிங் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினா எனக்கு வார்னிங் வந்தது, திருப்பி அது விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துரும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க உண்மையாகவே உள்ள அப்படியே இருக்குது அப்படின்னாலும் டைட்டில் ரொம்ப மினிமலாக எந்த விஷயத்தையும் தாக்காத மாதிரி, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு விஷயத்தை நஷ்டப்படுத்துறது தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை நஷ்டப்படுத்துறது தான் அந்த விஷயத்த நான் இதில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு பிளாக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தோட கவனிச்சிக்கணும், ஒரு யூடியூபராகவும் சரி ஒரு கிரியேட்டராகவும் சரி இந்த ஒரு விஷயங்கள கவனிச்சிக்கணும். ஈவன் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி கற்றுப்பாங்க, பட் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயமே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மியூசிக்ஸ், நிறைய பேர் வந்து அவங்க வீடியோஸில் வந்து சில மியூசிக் ஆட் பண்ணால் ஒரு சினிமா சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு அதர் சாங்காக இருக்கட்டும், ஈவன் தோ அந்த யூடியூப்லேயே போய் நோ காப்பிரைட்ஸ் மியூசிக்னு போட்டு அதை சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அவங்க வீடியோவில் ஆட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அந்த வீடியோவும் காப்பிரைட் விழுந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் வீடியோஸில் மியூசிக்கை ஆட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தட். ஏன்னா இன்றைக்கி உனக்கு அந்த மியூசிக் காப்பிரைட் விழுந்தாலும் அப்படின்னாலும் இன் ஃபியூச்சர் அது ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு காப்பிரைட் விழ நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் என்ன அப்படின்னா அந்த கிரிட்டிக்ஸ் அந்த வீடியோட கிரிட்டிக்ஸ் எல்லாமே அந்த மியூசிக் ஓனருக்கு தான் போவோம். இவ்வளோ தூரம் பண்ணி சிம்பிளாக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இவ்வளோ தூரம் பண்ணால் நீங்கள் கிரிட்டிக்ஸ் எடுக்க மாட்டீங்க. அந்த கிரிட்டிக்ஸ் அந்த மானிட்டைசேஷன் அந்த மணி எல்லாமே அந்த ஒரு கிரியேட்டருக்கு அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு போகிறோம். ரொம்பவே தேவை இருந்தால் நான் மியூசிக் இந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கான சில வெப்சைட்லாம் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சில மியூசிக் யூஸ் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் காப்பிரைட்ஸ் விழுதுறோம். பட் நீங்கள் ரொம்ப தேவைன்னா மட்டும் ரொம்பவே உன்னிப்பாக அந்த மியூசிக் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்போட ஆடியோ லைப்ரரி இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது உங்கள் மியூசிக் செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 99% உங்களுக்கு காப்பிரைட்ஸே விழாது. ஸோ அதான் யூடியூப் ஆடியோ லைப்ரரினு வச்சுருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிரியேட்டர்ஸ் அதை மட்டுமே. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறது அளவுக்கு மியூசிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி கிளிப்ஸ், ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நியானம் நடக்குது,
இல்லை தமிழா தமிழ் நடக்குது அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளிப் ஒரு 1 மினிட் கிளிப்போ 2 மினிட் கிளிப்போ நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் அட்டாச் பண்ணுவீங்க. பட் அது 1 மினிட் தானே 2 மினிட் தானே அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு இவங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ஏன் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போது நான் பாப்புலர் டிவி ஷோஸில் சொல்கிறேன், இல்லை அதர் யூடியூபர்ஸோட கிளிப்ஸையும் நீங்கள் உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க வீடியோ கிளிப் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க என்னோடய வீடியோ வந்து என் வீடியோ கிளிப் வந்து அவங்க வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிளாக அவங்களால காப்பிரைட்ஸ் கிளைம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த கிரியேட்டரை எழுப்ப முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அப்படி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யூடியூப் உண்மையாக நீங்கள் அவங்க கிரியேட் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க உன்னோட வீடியோவில் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் விழும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப சிவியரான விஷயம். மியூசிக் காப்பிரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நார்மல். ஓகே, அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் அதர் பர்சனோட அதர் கிரியேட்டரோட கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இட்ஸ் அ ஸ்ட்ரைக். ஒரு யூடியூப்பில் இருக்கீங்க இல்லை கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கைடன்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணும்போது சில விஷயங்கள் நீங்களே கற்றுப்பீங்க. இந்த விஷயங்கள் இப்போ வார்னிங் வரும், நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி பண்ணணும்னா ஸ்ட்ரைக் வந்து அந்த விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சான்ஸாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு கம்யூனிட்டி அகேன்ஸ்டாக பேசக்கூடாது, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடாது, அதர் கண்டென்ட் கிரியேட்டரோடையோ இல்லை சேனல் கிளிப்ஸோ உங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் அதர் பர்சனோட என்னது கண்டென்ட்டையே நீங்கள் உங்கள் கண்டென்ட் மாதிரி பண்ணக்கூடாது. அது ஒருவேளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அண்ட் மியூசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மியூசிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமாக ஆடியோ லைப்ரரிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை தவிர்க்க முடியல அந்த மியூசிக் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண அப்படின்னா 100% ஷுவராக செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மியூசிக் ஒரு நிறைய மியூசிக் இருக்கும் லைக் சினிமா சாங்கையே காப்பிரைட்ஸ் வராத மாதிரி நிறையா யூடியூப் சேனல் ஃபேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் உங்களோட உண்மையான வீடியோவை அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதர் ஏதாவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ அந்த ஒரு மியூசிக்காக அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு வீடியோ சிம்பிளாக ஒரு வீடியோவோ அது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது உங்கள் ப்ரைமரி யூடியூப் அக்கௌண்ட்டாக இருக்காது, சம்வாட் நீங்கள் சும்மா க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு டெம்ப்ளேட் ஒரு டெம்போ யூடியூப் சேனலாக இருப்போம், அதை போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் காப்பிரைட்ஸ் விழுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் விழுந்தா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, விழலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுவுமே 100% ஒர்க்கும் அப்படின்ற நான் சொல்ல மாட்டேன். பட் திஸ் இஸ் அன் ஐடியா. ஸோ உங்களுக்கு நான் ஐடியா மட்டும்தான் கொடுக்க முடியும், அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகல அப்படின்றது 100% ஷுவரிட்டி கிடையாது. ஈவன் 95% ஒர்க் ஆகலாம், இல்லைன்னா ஒர்க் ஆகும்னு போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடி நம்ம 1 வீக் போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு, பட் இப்போ அது கிளியர் ஆகிடுச்சு, இப்போ போஸ்ட் பண்ணலாம். பட் சில பல பர்சனல் ரீசன்ஸாக அது என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் இனி மேக்ஸிமம் வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ ஸ்டே கனெக்டட். அண்ட் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல என்ன வந்துட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கிரியேட்டர் ஃப்ரெண்ட் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.